தூய மனம் இருந்தால்தான் எதையும் வெல்ல முடியும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்குறோம். தன் தாய் எல்லாம் உள்ள இயற்கை என்ன செய்தால் இவ்வளவு பெரிய தத்துவம் உடம்புக்குள்ள நான் வைத்திருக்கிறேன், ஆனால் யாரும் அறிய முடியாது. நீ தூய்மையானவன், தூய்மையானவனுக்கு உனக்கு அருள் செய்கிறேன் என்றார். அவர் பல ஜென்மங்களில் தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ தூய்மையான ஒருவருக்கு இதை போதித்தார். தலையே ஆசாத்த ஆதிசக்தியை போதித்தாள். இயற்கை அன்னை போதித்து அவருக்குள் இருக்கும் சக்தியை தட்டி எழுப்பினாள். அவர் தான் சொன்னார், இப்படி மனிதனுக்குள்ளே ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியை தட்டி எழுப்ப வேணுமென்றால் தூய மனசு வேண்டும்னார். தூய மனசு என்ன ஏன் கெடுக்குதுன்னார், காம விகாரம் கெடுக்கும், பொருள் வெறி கெடுக்கும்னார். அப்போ தூய மனசு எப்படி பெறுவது நாங்கள் என்று கேட்டார் சுப்பிரமணியர். என்னுடைய திருவடியை பற்றினார். நான் தூய்மையானவன், மாசற்றவன், மலக்குற்றமற்றவன், விகாரமற்றவன், காமமற்றவன், தூய்மை உயர்ந்த எண்ணம் உள்ளவன், கருணையே வடிவானவன். நான் யார் எது கேட்டாலும் கொடுக்கும் தகமை உள்ளவன். அந்த மாதிரி என்னை பண்பு உள்ளவன் என்று என்னுடைய நாமத்தை சொல்லுனார். ஓம் சரவணபவா என்று சொல்லது ஓம் சுப்பிரமணியார் என்று முருகான்னு சொல்கிறான் சொல்கிறார். ஆசான் அகத்தீசர் சொன்னார். அகத்தீசன் செய்தார், அந்த ஆசானுடைய முழு ஆறுகளை பெற்றார். ஆசான் அளவிலோ மகிழ்ச்சி அடைகிறார். ஆசான் கேட்கிற அகத்தீசன் கேட்கிறார், நீரே பெரியோர், நானோ சிறியன், நீர் நீர் மிக கருணையே வடிவானது ஆசானே, என்னுடைய அகமும் புறம் இருந்து எனக்கு உண்மை போல உணர்த்த வேண்டும் என்று உருகி தியானம் செய்தார். உருகி தியானம் செய்ய 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 ஆசான் இரண்டர் கலந்து விடுகிறான். இரண்டரை கலக்கும்போது முன் செய்த பாவங்கள் எல்லாம் பொடிபட்டு போகுது. போது வினையை பற்றி அறியக்கூடியது, ஐயோ இந்த செயல் பாவம், இது புண்ணியம், இது ஆகாது நமக்கு தப்பு என்று அவன் தலைவன் ஆசி பெற 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 குற்றமானது இது, குற்றம் இல்லை, இது செய்தலாம் செய்யக்கூடாது உணர்வது. நல்வினை தீவினை பற்றி அறியக்கூடிய அறிவு வரும். எப்போது திருவள்ளு துணை இருந்தால் எப்போது அந்த ஆசையான அருள் செய்வான், தினமும் கேட்கணும். எது எனக்கு நல்லது நன்மை தீமை தெரியல, பாவ புண்ணியம் தெரியல, விகாரப்படுது மனசு, யா கொடூர கோபம் இருக்கு, இருந்து விடுபட அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். கேட்க 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 நான் பார்க்குறேன், அவர்கள் அவர் ஆசான் சுப்பிரமணியர் வந்து நிசப்தமாக இருப்பார். அப்படியே பரபிரம்மம் அது, யாரா தீண்டினால் மட்டும் திரும்பி பார்ப்பார். ஆறுமுக பெருமானே அது சர்க்குருநாதா என்றால் யாரடா அவன், என்ன நோக்கம், என்ன இருக்கார், இல்லை என்றால் அசையாது இருப்பார். பரபிரம்ம சுரூபம் அது, ஜோதி சுடர், அருள் வள்ளல், அருள் கடல், அருள் அமுது. அப்படியேப்பட்ட அருள் திரு ஜோதி அருள் பெருஞ்சி ஆண்டவரை ஆசான் ஞானிகள் கேட்கிறார். ஆசான் கேட்டார், அவருக்கு உண்மை சொன்னார், உண்மையை உணர்த்தினார். உணர்த்த உணர்த்த ஊழ்வனி நீங்கியது, பாவம் நீங்கியது, காமம் நீங்கியது, பொய்யெல்லாம் நீங்கிவிட்டது. பொய்யெல்லாம் நீங்க நீங்க அந்த அவர் என்ன செய்தார் அகத்தீசர். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.